Exercise 3.6, question number 7. Pari needs 4 hours to complete a work. His friend Yuvan needs 4 hours to complete the same work. How long will it take to complete if they work together? So, Pari, Yuvan, அப்படிங்கற ரெண்டு பேர் இருக்காங்க. தனித்தனியா வொர்க் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படிங்கற சொல்லிருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வொர்க் பண்ணாங்கன்னா எவ்வளவு நேரத்துல முடிப்பாங்க அப்படிங்கறதான் question. So, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா பாரியும் யுவனும் சேர்ந்து வொர்க் பண்ற டைத்தை நம்ம என்ன பண்ணலாம் x னு வெச்சுக்கலாம். So, நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா let the work done by யாரா இருக்காங்கன்னா பாரி and யுவன் together bx. ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குற ஒர்க்கை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்க போகிறோம். ஸோ இதில் தனித்தனியாக ஒர்க் பண்ணிக்காங்க இல்லையா, அப்போ எவ்வளோ வந்து பாரி தனியாக ஒர்க் பண்ணால் அப்படின்னா டன் பை ஒர்க் டன் பை பாரி இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஹவர்ஸ் உள்ளதுனால நம்ம 1/4 அப்படிங்கிறத வச்சுக்கிறோம். அதே மாதிரி ஒர்க் டன் பை யுவன் யுவன் எவ்வளோ நேரத்தில் முடிச்சாப்னா 6 ஹவர்ஸில் முடித்தாங்க. ஸோ அதனால் அந்த ஒர்க்கு 1/6 இருக்கும். இப்போ கொஸ்டின் என்னென்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தாங்கன்னா எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்க அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக இந்த 1/4 1/6 சேர்ந்து நமக்கு எவ்வளோ நேரத்தில் முடியணும், 1/x டைமில் முடியணும். ஏன்னா நம்ம அந்த ரெண்டு பேரும் டுகெதராக ஒர்க் பண்ணும்போது நமக்கு 1/x முடியணும் அந்த ஒர்க்கு. ஸோ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க 1/6 = 6 1/4 = 4 டிவைடில் நமக்கு 24 = 1/x. ஸோ 10 / 24 = 1/x. இதை நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம், 5 2 = 10 1 2 = 2 2 = 4. ஸோ 5 / 12 = 1/x. ஸோ அப்படியே ரெசிப்ரோக்கில் போட்டுங்க, 1/x எக்ஸாக போட்டுக்கிறீங்க. அப்போ 5/12 எப்படி போடணும், நம்ம 12/5 அப்படின்னு போடணும். ஸோ இதை நமக்கு சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 1/5 = 5 2 5 = 10 ரிமைனிங் 2 இருக்குது. ஸோ அதனால் x = 2 2/5 ஹவர்ஸ்னு எழுதலாம். அல்லது 2 hours 24 minutes எழுதலாம். சார் எப்படி சார் நீங்கள் இது வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்ம டிவைட் பண்ணும்போது 12/5 டிவைட் பண்ணோம்னா 2 5 = 10 டிவைடிங் 2 இருக்கிறதுனால நம்ம 2/5 ஹவர்ஸ் போட்டிங்க சார். ஆனால் நீங்கள் 2 hours 24 minutes எப்படி போட்டிங்க அப்படின்னு தனிஷ் கேட்பான். ஸோ தனிஷ் நல்லா கவனிச்சுக்க, இதை எப்படி மாற்றின அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள் 2 2/5 அதாவது 2 hours 2/5 minutes சொல்லாமா. ஸோ இந்த மினிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், 60 கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா இதை நம்ம ஹவர்ஸ்லேயே வச்சிருக்கோங்கிறதுனால மினிட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது 60 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1/5 = 5 1/5 = 5 ரிமைனிங் 1 2/5 = 10 ஸோ 2 × 12 எவ்வளோ வரும், நமக்கு 24 வரும். அதுதான் நம்ம 24 minutes இங்கே போட்டிருக்கோம் ஓகேவா. ஸோ அதனால் x = 2 2/5 ஹவர்ஸ்னு எழுதலாம் அல்லது 2 hours 24 minutes எழுதலாம். எப்போ அப்படின்னா பாரியும் இவனும் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆகும், தனித்தனியாக முடிக்கும்போது இவ்வளோ நேரம் ஆகும்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ சேர்ந்து முடிக்கும்போது நமக்கு இந்த டைம் முடியும் அப்படிங்கிறது கொஸ்டினில் ஆன்சராக கிடைக்கிது. ஸோ இந்த சம்மில் டவுட் இருந்தால் கேட்கலாம்.